டியூப் தமிழ் காணொளி நேர்களுக்கு மாலை வணக்கம் உலக பணக்காரர் தொகையில் வீழ்ச்சி கடந்த ஏழு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சி காணப்பட்டிருக்கின்றது காரணம் பொருளாதார போர் உலகத்தில் படுகொலை எண்ணிக்கை கடைசியாக இன்று வழியாகி இருக்கும் அறிக்கையின்படி நாலு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் பேர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மட்டும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கொலையில் லத்தீன் அமெரிக்க நாடுகள் முன்னணி வகிக்கின்றன இனி விபரமான செய்திகள் உலகத்தின் பொருளாதார போரும் வர்த்தக போட்டா போட்டியும் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கையை மெல்ல மெல்ல குறைத்து செல்லுகின்றது கையில் இருக்கும் பணம் மறைந்து செல்லுகின்றது கடந்த ஏழு வருடங்களில் இல்லாத அளவிற்கு கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை உலகப்பந்தில் பந்தில் பறந்து போயிருக்கின்றது இந்த அறிக்கையானது நாற்பது நாடுகளை அடியொற்றி வேர்ல்ட் வெல்த் என்கின்ற அறிக்கை வெளியாகி இருக்கின்றது ஜெர்மனியிலிருந்து வெளிவரும் டிபிஏ செய்தி ஸ்தாபனம் இதை வெளியிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலக பொருளாதார மந்தம் இருந்தது அதற்கு பின்னதாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து பதினெட்டு வரை இந்த பெரு வீழ்ச்சி மூன்று வீதத்திலிருந்து அறுபத்தி எட்டு வீதமாக வீழ்ச்சி ஏற்பட்டு சென்று இருப்பதாகவும் அது கூறுகின்றது உலகம் முழுவதும் இருக்கின்ற பதினெட்டு மில்லியன் கோடீஸ்வரர்கள் தங்களுடைய கையில் இருந்து சுமார் மூன்று வீதமான பணம் பங்கு சந்தை வியாபாரம் உட்பட பல்வேறு நஷ்டங்களினாலும் பறந்து போய்விட்டதாக கூறுகின்றார்கள் உலகத்தின் சூப்பர் பணக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் ஒவ்வொருவரும் தலா முப்பது மில்லியன் டாலர்கள் அவர்களுடைய கைகளில் இருந்து மறைந்து போயிருப்பதாக கூறுகின்றார்கள் உலகத்தினுடைய கோடீஸ்வரர்களினுடைய எண்ணிக்கை மறைந்து அவர்கள் ஏழைகளாகவும் சாதாரண மனிதர்களாகவும் ஆகின்ற போக்கு எங்கு அதிகமாக இருக்கின்றது என்றால் அமெரிக்கா முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றது இரண்டாவது இடத்தை அமெரிக்காவுடன் சேர்ந்து வர்த்தகம் செய்கின்ற ஜப்பான் மூன்றாவது இடத்தை அமெரிக்காவுடன் மோதி கொண்டிருக்கின்ற ஜெர்மனி நான்காவது இடத்தை அமெரிக்காவுடன் வர்த்தக போரை நடத்துகின்ற சீனா ஆகிய நான்கு நாடுகளிலும் தமது நாட்டு கோடீஸ்வரர்களை இழந்த வருத்தம் ஏற்பட்டிருக்கின்றது மேலும் டச் பேங்க் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கையும் பணச்சுழற்சியும் குறைகின்ற காரணத்தினால் சுமார் பதினெட்டாயிரம் பேருக்கு வேலை நீக்க கடிதத்தை கொடுப்பதற்கு முன்வந்திருக்கின்றது இது வர்த்தக போரினால் ஏற்பட்டிருக்கின்ற புதிய விளைவு என்று இன்று வெளியாகி இருக்கின்ற அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது அடுத்ததாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய படுகொலை எண்ணிக்கைக்கான வருடாந்த அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நாலு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கொலைகார நாடுகளினுடைய பகுதிகளிலே லத்தீன் அமெரிக்க நாடுகள் முதலாவது இடத்தை பிடித்திருக்கின்றன இங்கு ஆசியாவுடன் ஒப்பிட்டால் எட்டு மடங்கு அதிகமான படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றன ஆசியாவில் ஒரு லட்சம் பேருக்கு இரண்டு தசம் மூன்று பேர் கொல்லப்படுகின்றார்கள் ஆனால் லத்தீன் அமெரிக்காவிலோ பதினேழு தசம் இரண்டு வீதமானவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இவ்வாறான கொலைகளுக்கு முக்கியமான காரணம் வன்முறை கும்பல் மோதல் போதை வஸ்து போன்றவை முக்கிய காரணங்களாக இருந்திருக்கின்றன ஒரு லட்சம் பேருக்கு பதினேழு இரண்டு பேர் இந்த வன்முறை குண்டர்களினால் கொல்லப்படுகின்றார்கள் உலகம் முழுவதிலும் எண்பத்தி ஒன்பதாயிரம் பேர் ஆயுதப் போரில் நேரடியான சீக்கப்பட்டு மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இருபத்தி ஆறாயிரம் பேர் பயங்கரவாதிகளினுடைய தாக்குதலுக்கு இலக்காகி மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒவ்வொரு லட்சம் பேருக்கும் மூன்று பேர் கொல்லப்படுகின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை கூறுகின்றது ஆகவே படுகொலைக்கு கடும் போர்களும் இன போர்களும் மட்டும் அல்ல படுகொலைக்கு இன்று வன்முறை கலாச்சாரமும் போதை வஸ்தும் முக்கியமான காரணமாக இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகின்றது ஆப்பிரிக்கா கண்டமும் படுகொலைகளில் மிகச்சிறந்த இறைச்சிக்கடை கண்டமாக மாறி இருப்பதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இந்த இரண்டு அறிக்கைகளும் இன்று வெளியாகி இருக்கின்றன இது உலக அரங்கில் கவனிக்கப்பட வேண்டிய இரு பெரும் அறிக்கைகளாக இருக்கின்றது இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய வணக்கம் உறவுகளை